ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிறவங்க எளிதான் சொல்றேன். ஒருவேளை நீங்க எங்க வாக்கு செலுத்தினீங்க, அந்த வாக்ககத்தில் 10 பேர் உங்களுக்கு இருக்கணும், அது கிளை, அவ்வளவுதான். உங்க கட்சிக்கு நீங்க செய்ய வேண்டிய பணி முடிஞ்சிருச்சு. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, அந்த தாய் கிராமத்தில் உங்களுக்கு எத்தனை வாக்குகள் இருக்கு, 2 20 பேரை சேர்த்துருங்க, அவ்வளவுதான். நீங்க உங்க கட்சி பணி காலர் எடுத்து விட்டு மண்டல செயலாளர் மாவட்ட கேள்விகள், ஆனா எத்தனை வாக்கு, எத்தனை கிளை போட்டிருக்கீங்க, போட்டுட்டு பேசுங்கண்ண. நான் 2 போட்டிருக்கேன், இந்த பாருங்கண்ண போட்டிருக்கேன் பாருங்கண்ண. இப்ப யாரு மண்டலம், ஒருத்தர் இன்னொருத்தர் கூட சேர்க்கலைன்னா எதுக்கு பொறுப்பு, எதுக்கு பொறுப்பு? அதனால இப்ப நம்ம பிரிக்கிறதுங்கிறது அண்ணன் முதல்ல வந்து கட்சி தொடங்கின பிறகு 2 தொகுதியை ஒரு மாவட்டம் அறிவிச்சேன். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் நிர்வாக வசதிக்குன்னு, அதான் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அறிவிச்சாங்க, இப்ப திமுகவும் அதை பின்பற்றுது. அப்ப நமக்கு முடியல, அப்ப இப்ப என்ன பண்றோம், 1 தொகுதியை ஒரு மாவட்டமா அறிவிச்சேன், அப்பவும் முடியல, அப்ப என்ன பண்றோம், 1 தொகுதியை உடைக்கிறோம். இப்ப என் தம்பி திருமுருகன் என்ன சொன்னேன், 300 வாக்களித்துக்கு மேல இருக்கு. அப்ப அவ்வளவு குறுகியெல்லாம் 10 மாதம் தான் இருக்குதுல, கொண்டு போறது கடினம். அப்ப என்ன பண்ணுவோம், 50 தொகுதி ஒரு 50 வாக்ககம் 1 தொகுதி, 50 வாக்கு ஒரு 6 பிரிச்சுக்கிறோம். இது 300 சோழிங்கநல்லூர் அந்த மாதாவரம்லாம் 646 630 இவ்வளவு, எத்தனை எவ்வளவு வாக்ககம் இருக்கு பாருங்க. நம்ம நிர்வாக வசதிக்கு நம்ம பிரிச்சுக்கிறோம், 100 கிலோவை ஒரு ஆள் தூக்க போறியா, 5 கிலோவா பிரிச்சு ஆள் கொஞ்சமா கையில பிடிச்சிட்டு தோல்ல பிடிச்சிக்கிட்டு நல்ல வசதியா எளிய சுமையை தூக்கிட்டு போறோமா, இவ்வளவுதான். அவர் அவர் வாழ்விடத்தை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையா மாத்திருங்க, இவ்வளவுதான் நீங்க கட்சிக்கு செய்ய வேண்டியது. நீங்க இங்க ஒரத்த நாட்டில இருந்து பட்டுக்கோட்டை சரியில்ல, பட்டுக்கோட்டையில இருந்து பேரா உரிமையில பிரச்சனை, அதெல்லாம் ஓம் பிரச்சனை இல்ல, அது ஏன் பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு தொகுதியில இப்ப ஐயா கிருஷ்ணகுமார் பாபநாசத்துல போட்டிடுவாங்களா, பாபநாசம் ஐயாவுடைய தொகுதி, ஐயாட தங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யாருன்னு அருமையா வேலை செய்யறாங்கயா, களப்பணி இப்படி போயிட்டு இருக்கீங்கயா, இவர் கொஞ்சம் குறுக்கு சால் ஓட்டுறாருங்கயா, இவர் சொதப்புறாருங்க, ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிட வேண்டியதான். நான் காஞ்ச மட்டையோ பச்சை மட்டையோ ஒரு மட்டையோட இருக்கேன், இங்க வாணி என்ன வேலை, என்ன வேலை? நம்ம கட்சியும் நான் வளர்க்கணும், புதுசு புதுசா தொடங்குற கட்சியும் நான் தான் வளர்க்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு, இங்கிருந்து கொஞ்சம் ஆளுகளை அனுப்பணும், அனுப்பி அங்க போய் சேர சொன்னாதான் சரியாவும். தம்பி யாரையும் சுய வெறுப்பு வெறுப்பு கிடையாது தம்பி, நான் சொன்னதுதான் தங்கச்சி காளியம்மா பதிவு பண்ணிச்சு, வேண்டியவன் வேண்டாதவன் இங்க கிடையாது, வேலை செய்யறவன் வேலை செய்யாதவன் தான். திரும்ப திரும்ப அண்ணன் சொல்றேன், எனக்கு ரத்த உறவு என்பதே கிடையாது, லட்சிய உறவு மட்டும்தான். எனக்கு குடும்ப உறவு கிடையாது, கொள்கை உறவு மட்டும்தான். இங்க கூடியிருக்க எல்லாரையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தக்காரன் தான், அதை நல்லா கவனிச்சு வச்சுக்கணும், போட்டு போட்டு குழப்பிக்காத. கட்சி வேணும், லட்சியம் வேணும்னா உறுதியா நிப்பான். இந்த சுபாஷ் எல்லாம் இருக்கான், என் தம்பி இந்த இங்க இருக்கான், இருக்கான் பாரு அவன்லாம் 2 காணொலி போட்டான், அவனை பாராட்டாத ஆள் கிடையாது, தனித்த திறமை வெளிப்படுது, அவ்வளவுதானே. காளியம்மாவை உலகம் பூரா பாராட்டுறாங்க, சும்மா பாராட்டல, ஒரு தனித்த ஆற்றல் இருக்கு, வெளிப்படுது, தன்னுடைய தன் இனத்திற்கான அரசியலை எடுத்து வைக்கிற திறன், அதை வளர்த்துக்கிட்டு போட்டு வேகமா கொண்டு போகணும். இது எல்லாருக்கும் கையளிக்கப்பட்ட கடமை, இது வரலாற்று பெரும்பணி என்பதை உணர்ந்து செய்யணும். நீ ஒரு ஆளு இன்னும் ஒரு ஆளா மாற முடியாதா, இந்த அரங்கில 200 பேர் இருக்கீங்கன்னா 200 400 பேரை நாளைக்கு மாற முடியாதா? உன்னோட படித்தவன், உன்னோட பணி செய்பவன், உன் உடன் பிறந்தவன், உன் தெருவில வாழ்கிறவன், எழுத்த வீடு பக்கத்து வீடு பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன், இவனை நமக்காக ஆக்க முடியாதா? வீட்டு வெல்ல முடியாத நீ நாட்டை எப்படி வெல்லுவாய், தெருவை வெல்ல முடியாத நீ தேசத்தை எப்படி வெல்லுவாய்? ரோட்ல கூட்ட அப்புறம் போடு, வீட்டுல போடு. மதிப்புமிக்க தந்தையவர்களே, நாங்க எதற்காக சொல்றோம், நீங்க போன தடவை திமுக போட்டீங்க, அப்போ கைச்சனத்துக்கு போட்டீங்க, பிஜேபிக்கு போட்டீங்க, அதனால நீங்க என்ன பண்ணீங்க, போட்டு எங்களை நடு ரோட்ல தூக்கி போட்டீங்க, பேசு. தொடக்கத்துல பைத்தியக்காரன் சொல்லுவான், என்னையும் அப்படித்தான் சொன்னான், இங்க இருக்க எல்லாரையும் அப்படித்தான் சொன்னான், இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னா, இப்ப நம்ம மட்டும்தான் ஒரு ஆளா தெரியறோம். ஏன்னா அவனுக்கு இப்ப என்ன தெரியுமில்ல, அவன் கட்சியை வளர்க்கறது பிரச்சனை இல்ல, நம்ம கட்சியை ஒழிக்கிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எளிய கோட்பாடு, உன் எதிரி தோற்க வேண்டும் என்று நீ போராடாத, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு.
திராவிடம் ஒழிய சொல்லாத தமிழ் வாழ்க. அத முழக்கமா வை. உன் வார்த்தையில எதுக்குடா அதெல்லாம் தெண்டமா உச்சரிக்கிற? இனி ஒழிகளாம் கோட்பாடு. தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தமிழ் வெழுக வளர்க, அதான்டா நம்ம கோட்பாடு. உயரமா இருக்கிறவன குள்ளமாகணும்னு நீ ஏன் வேண்டிக்கிற? நீ உயரமாகணும் அவ்வளவுதான். நீ உன்னுடைய திறனை வீணாக்காத. அவன் எழுதுவான், அவனுக்கு மனநோய், உன்னை விமர்சி எழுதிக்கிட்டு இருப்பான். எதுக்குடா எழுதுறான்? 15 ஆண்டு தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தியாடா, 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நாட்டை நாசமாக்கினியா, கொள்ளையடிச்சியா, கொலை செஞ்சியா, என்ன பண்ண, முறையற்ற நிர்வாகம் பண்ணியா, ஊழல் லஞ்சத்துல ஊறி கொளுத்தியா, இல்லையே பகவனே திட்டான். காழ்ப்புணர்ச்சி பொறாம இயலாம புலம்பிக்கிட்டு இருக்கட்டும். நீ வேலையை பாரு, நீ என்ன செய்யற? உன்னை விமர்சிப்பவனுக்கும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறாய். அந்த திமிர் உனக்கு இருக்கணும். செய்வரா சொல்றல்ல, எனக்கு துரோகத்தை செய்து விட்டான், என்ன செய்யலாம்? சே ஒரு புன்முறுவலை சிந்தி விட்டு செல்றான், அப்படி சிரிச்சுட்டு போடாங்கிறான். அதுதான் நீ பின்பற்றணும். உன்னை விமர்சிக்கிறான்னா அவனுக்கு வேற வேலை இல்லை, உனக்கு நிறைய வேலை. அன்னை ஒரு வேலை கொடுத்துருக்கல, ஒரு தொகுதியை கொடுத்துருக்கேன். தங்கச்சி காளியம்மாக்கள் ஒன்று, தம்பி காசிரமன்னு ஒன்று, தம்பி கலைஞ்சதுக்கெல்லாம் சொல்லிட்டேன் இதான் தொகுதின்னு. அதை விட்டு வெளியேறக்கூடாது. இல்லைன்னா அங்கே கூப்பிடுறானே, ஏய் அங்கே இருக்கிற ஆளை வச்சு பேசிக்க, இங்கே தோ ஜெயிக்கலன்னா கொண்டே விடுவேன். உன்னை போய் கூட்டம் போய் சொன்னேனா, நான் அங்கே போ சொன்னா, அது உன் வேலைன்னு சொன்னா, உனக்கு ஒரு தொகுதியை கொடுத்துட்டேன். 10 மாசம் தான், 10 மாசத்துல 300 பூத்தோ 400 பூத்தோ அதெல்லாம் எனக்கு பேச்சு கிடையாது. எவரி பூத் தன் யூத்து போட்டு தரணும். நான் சொல்றதுபடி 300 பூத்துனா அவருக்கு 3000 பேர் தேவைப்படுது கிழக்கு. அது போக ஒன்றிய தலைமை, ஒன்றியம் என்ன, 5 பூத்து ஒரு ஒன்றியமா வச்சுக்கணும் வச்சுக்க, அண்ணன் 10 பூத்து ஒரு ஒன்றியமா வச்சுக்கணும் வச்சுக்க, இல்ல 6 வச்சுக்கிறேன் 6 போடு. அப்ப எத்தனை ஒன்றிய தலைமை, பல ஒன்றிய தலைமைகளுக்கு தொகுதி தலைமை, 4-6 பிரிக்கும் போது 6 தொகுதி தலைமை. இந்த தலைமைகளுக்கு மேலே மாவட்ட தலைமை. எவ்வளவு கேடர்ஸ் வர்றாங்க பாரு, கட்சிக்கார வேண்டியதுல வேலை செய்ய. பதவியில் இருக்க பொறுப்பாளனே 3000-4000 பேர் இருப்பான். எங்க ஆசிரியர் அட்டன்ஸ் ஓ அப்சன்டீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த 4000 பேர்ல 3500 பேர் ஆப்சன்ட் ஆகட்டும். 500 பேர் வேட்பாளர் பின்னாடி கொடியை பிடிச்சு துண்டறிக்கையை தூக்கி வீதியில் நடந்தா இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். நம்மளை தோக்கடிக்க இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். நம் வெற்றி உறுதியாயிருது. இந்த ஒண்ணுமே இல்லாம 120,000 போட்டோம், 2 லட்சம் போட்டோம், கழிச்சுக்கல நீ போடு, மொத்த வாகு நமக்கு தான் போடுவோம். அந்த வேலையை செய். உன்னுடைய கணக்கு உன் பூத்து இது, உள்ள இருக்கிற 2 முகவர், வெளியில 8 பேர் நிக்கணும். போகிற ஒரு ஆத்தா அப்புகிட்ட, அத்தா எல்லாருக்கும் போட்டுங்க பிரியமா, பிரியமா ஒரு தடவை எங்களுக்கு எங்க சின்னத்துக்கு போட்டு விடுங்க சின்னம்மா, அம்மா மாமா ஒரு தடவை எங்களுக்கு போடுங்கம்மான்னு சொல்ல 2 பேர் அங்க இல்லைன்னு. அங்க நிக்கிற அந்த கூட்டம் 2 கட்சி பெருங்கூட்டம். மத்தவனுக்கு வாக்கக முகவர் போட ஆள் இல்ல, ஆனால் கூட்டணியில இந்த கட்சிகள் அமைப்பு இருக்கிற கட்சிகளோட சேர்ந்துக்கிறான். அதான் உங்களுக்கு புரியுதுன்னு நீங்க சேர்ந்துக்கிறான். இவன் என்ன பண்ணுவான், இவன் தான் அந்த ஓட்டுக்கு காசு கொடுத்துருப்பான். அந்த இடத்துல நின்றுகிட்டு பெரிய பெரிய மொக்க மீசையை போட்டு அற கட்டிங்க வர போட்டு அப்படியே பார்த்துருப்பான். தெரியுமில, போட்டுருங்க போட்டுருங்க அப்படின்பா. அது போய் நமக்கு போடலாம்னு போகும். இந்த கனியை முடிஞ்சவன் பாக்குற பார்வையே வேற சரியில்லை. யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சுடும் எங்களுக்கு. அப்புறம் சும்மா விட மாட்டான், அப்படின்னா 5 திருப்பி போட்டான். இந்த விக்கிரவாண்டியில் என்ன நடந்துச்சு, இவ்வளவு பெரிய கட்சி திமுக, பெரிய இந்த கட்சி, நாங்கள் ஆளுகிற கட்சி, எங்கள் சாதனைக்கு வேதனைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிற கட்சி இருக்குல்ல, அது போய் அங்க என்ன சொல்றது பெண்கள்ட்ட, சீமானுக்கு நாம் தமிழருக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாயை நாங்க கொடுக்கறத நிப்பாட்டி பெறுவோம் சொல்லிச்சா இல்லையா? அதனால வேலையை அண்ணன் பிரிச்சு பிரிச்சு ரொம்ப எளிதா கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஓடி ஓடிட்டு இருப்போம், உடற்பயிற்சி செய்வோம், திடீர்னு அந்த நீர் எல்லாம் வேர்வை எல்லாம் வெளியேறினவுன்னு காலில் அல்லது கையில் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். ஐயாவுக்கு தெரியும், ஒரு ஆணி வச்சு அடித்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். அது நீர் வெளியேறிச்சுன்னா டாக்டர் கண்ணன் புகழேந்தின்னு நம்ம ஐயா உங்களுக்கு தெரியும், அவர் பாபு சண்முகம் பேரன், அவர் என்ன வட 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 படுற படுற அப்படின்னு பிடிச்சது ஏங்க அப்படி அடிக்கணும். நிலத்தில் தண்ணி வறண்டுச்சுன்னா என்னடா ஆகணும், நிலம் வெடிக்கும். அது மாதிரி உடம்புக்கு வேர்வையெல்லாம் வெளியேறிச்சு வெடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தண்ணி நிறையா குடிதா 2 நாள் ஓடாதரா போடா இவ்வளோதான். இப்ப என்ன பண்ணுவாரு, 2 நாளைக்கு இந்த ஆயுசை மட்டும் இங்கே வைடாங்க.
ஐசையா வைக்கணும்னு விளக்கம் சொல்லுவா பாருங்க. இப்ப இந்த அடிபட்டோன மூளை என்ன செய்யுது, இந்த காயத்தை பத்தியே சிந்திக்குது, வேற எதையும் சிந்திக்கல. இப்ப எல்லா ரத்தத்துல இருக்க எல்லா சிவப்பணுக்களையும் இங்க ஓடி சண்டை செய்யுது இந்த புண்ணை ஆத்துறது. அப்ப நீ ஐச வச்சுன்னா சர சரன்னு எல்லா சிவப்பணுக்களும் இங்க வந்துருது. படையை நடத்துது பாருங்க, அப்ப படையை நடத்துற பேரறிவிச்சிருந்த இந்த ஐஸ் கட்டி இங்க வா இங்க வா இங்க வாங்க. அது மாதிரி இப்ப படையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அண்ணன், சண்டை இங்க போட்டு முன்னேறி போயிட்டு இருக்கேன், குதிரையில வேகமா வரேன் என்ன அப்படின்னு அண்ணன். அந்த இடத்துல நம்ம படை பின்வாங்குது, அங்க நம்ம வீரர்கள் சோர்வடைறாங்க, அங்க வேகமா போய் நம்ம அடிக்கலன்னா நம்ம பின்னடைஞ்சிருவோம், அந்த இடத்த பறி கொடுத்துருவோம், அவ்வளவுதானே. திருப்பியா படைய போறாங்க அல்லா, மொத்த படையும் திருப்பி அவனை அடிச்சு வரட்டும் பாருங்க. அது மாதிரி எங்க ஆள் இல்லையோ அங்க ஆள் இருக்கிற எல்லாரும் வேலை செய்யணும். அங்க கூட்டம், அங்க சுவரொட்டி, அங்க உறுப்பினர் சேர்க்க வந்துட்டான். நீ தான்டா இங்க தளபதி. எப்படி திப்பு சுல்தான் நம்ம பாட்டன ஓடா நிலைய தலைமையா வச்சு தீரா, நீ ஆளு மன்னரா இருந்தாலும் பாருங்க அதுதான். அது மாதிரி நீ தான் இங்க தளபதி, இந்த இடம் உன் கோட்டை, எவன் உள்ள வந்தாலும் ஓடுறா வேட்டை ஆடுறாங்க. இங்க எத்தனை ஓட்டு இருக்கு அண்ணன், இந்த பூத்துல 200 ஓட்டு, 200 ஓட்டு நமக்கு வேலை செய்யலாம். இதாப்பா இத புடிச்சிட்டு வேலை செஞ்சிருப்பா. அப்புறம் சும்மா இந்த அவெஞ்சர் இல்லை வெஞ்சர் இல்லைன்னு சொல்லாத, எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், சொல்ற நீ தான் சரியில்லைங்கிற முடிவுக்கு நான் வருவேன். புறணி பேசுறத விடு, புறணி பேசுறத விடு, புறணி பேசி 10 பைசா கிடைக்காது. நல்லா புறணி பேசுறாரு, 40,000 சம்பளம்னா வா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம். பொறியில கூட கிடைக்காது, வாய்க்கு போயில கூட கிடைக்காது. ஒழுங்கா வேலை செய்யப்பாரு, நீ வேலை செய்ய தேடி கவனிப்பான், ஒருத்தன் கவனிப்பான். நான் சொல்றேன் பாரு, என் தம்பி சுபாஷ் நல்லா பேசுறான், ஆற்றலாக வர்றேன் அவன்கிட்டே சொன்னேன். அப்ப தேடி போகும் அவன்கிட்ட பொறுப்பும் பதவியும் போகும். என்ன தம்பி பார்வையற்றவன் எதுக்கு தம்பி அழைவான், பார்வைக்கு தானே. வேலை செய்யறவனுக்கு தேடி பொறுப்பு தராம இருக்க நாங்கன்னா பைத்தியக்காரங்களா? சொல்லு மனநோய் மாசத்துக்கு சொல்றாருல, நாங்கள் இந்த விமர்சனம் செய்யறது இல்ல, இதுல இது இருக்குல்ல, நாங்க வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் நாங்கள் அல்ல. மாசத்துக்கு சொல்றாரு, நாங்க அப்படிலாம் வன்முறை செஞ்சே தீரணுங்க, 4 பேரை வெட்டினா தாங்க எனக்கு தூக்கம் வரும். அப்படி மனநோயாளிகள் கிடையாது நாங்க. நாங்கள் தேசிய விடுதலைக்கான போராளிகள்ங்கிறது. நம்ம யாரை விமர்சிக்கணுங்கிறதும் அவரை காயப்படுத்தணுங்கிறதும் அவரை வெளியேற்றுங்கிறதெல்லாம் நம்ம நோக்கம் அல்ல. நம்ம அப்படிப்பட்ட மனநோயாளிகள் அல்ல. நாம் தேசிய இன விடுதலைக்கான புரட்சியாளர்கள், போராளிகள் என்பதை என்னை வச்சுக்கணும். அதே மாசத்தும் சொன்னதுதான், செஞ்சேனை நடத்தி போகும்போது 1000,000 வீரர்கள் இறந்து போனாங்க. உடன் இருந்தவன், உடன் பயிற்சி எடுத்தவன் சகத்தோழன், ஆனால் உயிரிட்டு போயிட்ட உடலை தோல்ல தூக்கிட்டு போவது சுமை. அதனால அங்கேயே குழிய பறிச்சு பறிச்சு புதைச்சிட்டு வணக்கத்தை செலுத்திட்டு போயிட்டாங்க, செவ்வணக்கத்தை செலுத்திட்டு. அப்ப மாசத்தும் சொன்னதான், இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகன்னு. அதே வேற மொழியில் உங்க அண்ணன் சொல்றேன், சென்றவர் போக நின்றவர் களமாடுக, அவ்வளவுதான். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.